எனது பெயர் ஆனந்த் தொழில் ரீதியில் நான் ஒரு இன்டீரியர் டிசைனர் எனது கேள்வி ஒரு முஸ்லிம் பெண் முஸ்லிம் அல்லாத இளைஞனை திருமணம் செய்யலாமா சகோதரர் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு முஸ்லிம் இல்லாத இளைஞனை மணக்கலாமா என்று கேட்கிறார் நான் சொன்னதைப் போல ஒரு முஸ்லிம் இளைஞன் முஸ்லிம் அல்லாத பெண்ணை மணக்க கூடாது அவள் நன்னம்பிக்கை கொள்ளும் வரை நான் முன்பு குறிப்பிட்ட சூரால் பக்ராதியாம் இரண்டு வசனம் இருநூற்றி ஒன்று சொல்கிறது இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்யாதீர்கள் இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட முன அடிமை பெண் சிறந்தவள் அதே வசனம் தொடர்கிறது அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்து வைக்காதீர்கள் நன்னம்பிக்கை கொண்ட ஆண் அவன் ஒரு அடிமையாக இருக்கும் போதிலும் ஒரு முஷ்ரிக்கை விட நன்னம்பிக்கை இல்லாத ஒரு ஆணை விட சிறந்தவனாக இருக்கின்றான் உலகத்திலேயே மிக அழகான ஆணாக இருக்கலாம் மிக பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் நன்னம்பிக்கை கொண்ட ஆண் நம்பிக்கை இல்லாத ஆணை விட மேலானவன் ஆண் பெண் இருப்பாளாருக்கும் இதே சட்டம்தான் ஒரு முஸ்லிம் பெண் முஸ்லிம் அல்லாத ஆணை திருமணம் முடிக்க முடியாது அவன் நம்பிக்கை கொள்ளும் வரை அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மிக நல்லது அவனை திருமணம் செய்து கொள்ளலாம் அதே கார் உதாரணம் தான் நான்கு டயர்களும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஒன்று சைக்கிள் டயர் இன்னொன்று டிரக் டயராக இருந்தால் வண்டி ஓடாது ஏனென்றால் வாழ்க்கைத் துணைகள் நீங்கள் உண்மையில் உங்கள் மனைவியை நேசித்தால் அவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள் ஒரு முஸ்லிம் பெண் தனது கணவரை நேசித்தால் கணவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புவாள் இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒருவரை மனம் முடித்த பின் உங்கள் துணை நரகத்திற்கு செல்லப் போகிறது அதனால் என்ன பயன் ஆகவே முதலில் அவளோ அவரோ முஸ்லிமாக மாறப்போகிறார் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் அல்லா ஒருவனே நபி அவர்கள்தான் இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இருவரும் இந்த உலகிலும் மறு உலகிலும் சிறப்பு பெற்று வாழ வாய்ப்பிருக்கிறது இதுவே எனது பதில்